வணக்கம். தமிழரபியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரபன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு தவிப்பில் ஈடுபட்டு உயிர் நீத்த திலீபனின் நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு நேற்று நடைபெற்றுள்ளது. 1987 செப்டம்பர் 15 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். அவரது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் 1987 செப்டம்பர் 26 சனிக்கிழமை முற்பகல் 10:48 அவர் உயிர் நீத்தார். உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு மறைந்த காலப்பகுதி வருடாந்தம் அவருக்கான நினைவேந்தல் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. எவ்வாறாயினும் கொரோனா காரணமாக நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் சட்டத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துவதற்கு நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனின் காரியாலயமான அறிவகம் செல்லும் வீதியில் காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் பயணிப்போரை காவல்துறையினர் சோதனையிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் உயிர் திறந்த திலீபனின் 34வது நினைவேந்தல் நிகழ்வு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற உள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து இவ்வாறு சோதனை இடப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் கிளிநொச்சி காவல் நிலைய பொறுப்பதிகாரி நேற்று முன்தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரனின் காரியாலயத்திற்கு சென்று அது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையானது 200 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டாலும் தங்களுக்கு 1 கிலோகிராம் பால்மாவுக்கு 180 ரூபாய் நட்டம் ஏற்படும் என இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அதன் உறுப்பினர் லக்ஷ்ம வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். தற்பொழுது சர்வதேச சந்தையில் 1 கிலோகிராம் பால்மா 4.10 அமெரிக்க டாலர் என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படுகின்றது. இது 40% அதிகரித்துள்ளது. அத்துடன் அமெரிக்க டாலர் 1 நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்நிலையில் 350 ரூபாய் பால்மாவின் விலையை அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போதிலும் 200 ரூபாவால் அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுங்கவரியினால் பொருட்களை விடுவிக்கும் நடவடிக்கை வழமை போன்று முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை சுங்கவரி திணைக்கள பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை அடுத்த மாதத்துக்குள் திறப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சின் கொரோனா சம்பந்தமான பிரதான இணைப்பாளரும் சுகாதார சேவைகள் தொழில்நுட்ப பிரிவின் பணிப்பாளருமான அன்வர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை திறந்து கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் பல்வேறு கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் திருப்தி ஏற்படும் பட்சத்தில் பாடசாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிகளுக்கு மீண்டும் அனுமதி வழங்குவது தொடர்பில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் தீர்மானிக்கப்பட உள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். இணையவழி கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி வெளிநாட்டு இருப்பினை தொடர்ந்து பேணி வருவதன் காரணமாக எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரையில் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் நிலவும். அதே நேரம் வாகன இறக்குமதிகளின் கட்டுப்பாட்டை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முழுமையாக அனுமதிப்பதால் பாரிய சிக்கல் நிலை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும். எனவே சில கட்டங்களின் ஊடாக வாகன இறக்கு அனுமதி வழங்கப்படுவது தொடர்பான தீர்மானத்தை எடுக்க உள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் தேங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்குமாறு வாழ்க்கை செலவு குழுவிடம் கோரியுள்ளதாக அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அண்மையில் இடம்பெற்ற வாழ்க்கை செலவு குழு கூட்டத்திற்கு தமது சங்கத்தின் சார்பில் 4 பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக அதன் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் துறைமுகத்தில் இதுவரையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிப்பது தொடர்பிலான எந்த கோரிக்கையும் நிதி அமைச்சருக்கு கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சின் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். வங்கிகளுக்கான டாலரை வெளியிடுவதற்கான திட்டம் ஒன்றும் தற்பொழுது தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எந்த ஒரு இறக்குமதியாளர்களும் அத்தியாவசிய பொருட்களை துறைமுகத்திலிருந்து விடுவிக்கும் சந்தர்ப்பத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அது தொடர்பில் அறிவிக்குமாறு நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்தார். தற்பொழுது வரையில் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 800 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. அவற்றை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அண்மையில் அதிகாரிகளை அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள்.
லண்டன் நகரில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் பற்றாக்குறையால் பெட்ரோல் பங்குகளின் நீண்ட வரிசையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெட்ரோல் பங்குகளின் முன்பாக வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து பிரதான சாலைகள் ஸ்தம்பித்தன. பொறுமையுழந்த சில வாகன ஓட்டிகள் ஒருவரையொருவர் திட்டி சண்டையிலும் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் எரிபொருள் கையிருப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் எரிபொருள் ஏற்றி வரும் லாரி ஓட்டுநர்கள் பற்றாக்குறையால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாகவும் பிரிட்டன் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 1694 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு 1658 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகியுள்ள நிலையில் கொரோனா தொற்றினால் மேலும் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவுக்காக சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை 17285 உள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 190 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள அதே வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 196 பேருக்கும், ஈரோடு மாவட்டத்தில் 118 பேருக்கும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 118 பேருக்கும், திருப்பூர் மாவட்டத்தில் 86 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று 73 பேருக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 77 பேருக்கும், திருவாரூர் மாவட்டத்தில் 71 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானிய அரசு பணியாளர்களுக்கான விசா விதிகளை தளர்த்தப் போவதாக தெரிவித்துள்ளது. சரக்கு லாரி ஓட்டுநர்களுக்கு அங்கு கடும் தட்டுப்பாடு நீடிப்பதால் உணவுப் பொருட்களையும் இதர பொருட்களையும் விநியோகம் செய்வதில் நெருக்கடி ஏற்பட்டு வருகின்றது. இதனால் கிறிஸ்துமஸ் வரை பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்காக 5000 லாரி ஓட்டுநர்களுக்கு தற்காலிக விசா வழங்க பிரிட்டன் அரசு தீர்மானித்துள்ளது. ஆப்கானில் ஆட்சிக்கு வந்துள்ள தலிபான்கள் ஒப்பந்தங்களில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உறுதி செய்வதில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுவதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச்சபை உயர்மட்ட கூட்டத்தில் பேசுவதற்கு முன்னர் நியூயார்க்கில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு கூறினார். அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய அரசை ஏற்படுத்துவதுடனும் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாத குழுக்கள் பரவாமல் தடுப்போம் என்ற வாக்குறுதிகளையும் தலிபான்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றார் அவர். ஆப்கானிஸ்தானில் கிரேன் ஒன்றில் உயிரிழந்தவரின் உடலை தாலிபான் அமைப்பினர் கட்டி தொங்கவிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த 4 பேரின் உடல்களை தாலிபான் அமைப்பினர் எடுத்து வந்தனர். பின்னர் அதிலிருந்து ஒரு உடலை மட்டுமே அவர்களால் கிரேன் ஒன்றில் தொங்கவிட்டனர். மீதமுள்ள 3 உடல்களும் அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டன. சுட்டுக் கொல்லப்பட்ட இவர்கள் 4 பேரும் கடத்தலில் ஈடுபட்ட போது சிக்கியதாக தாலிபான் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். மீண்டும் கொடிய தண்டனைகளை தாலிபான்கள் அமல்படுத்துவதால் இந்த ஆட்சியை பார்த்து மக்கள் பீதி அடைந்துள்ளனர். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை நேரமும் தமிழறிவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.